தொடரும் கொலைகள் தீரா மர்மம் தூங்கா கேடு சீஃபே ஒரிஜினல்ஸ் விலங்கு விமல் இனியா பாலசரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றைய காலங்கள் சீஃபே ஆப்பிள் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களோட செல்ல தம்பியான அட்லி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இப்போ எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டி எங்கேயும் பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அறுவை குத்து சாங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சாங்கில் அல்ல மத்தி அபி அப்படின்ற அந்த லிரிக்கலுக்கு சிக்னேச்சர் ஸ்டெப் பல பேருமே வந்து போட்டு அவங்களுடைய வீடியோஸும் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம டேரக்டர் அட்லி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கூட அதாவது டேரக்டர் அட்லி அவருடைய ஒய்ஃபான பிரியா அட்லி அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டரான முத்துராஜ் தங்கவேல அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அரபிக் குத்து சாங்குக்கு சம குத்தாட்டாடி அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டு அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கோர்ஸ் அந்த வீடியோ எடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரிசல் பிகில் இந்த படத்தோட கேமராமேனான ஜிகே விஷ்ணு அவர்கள் தான் வந்து சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ நம்ம டேரக்டர் அட்லி அவர்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணது வந்து பல பேராலையும் வந்து ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு முக்கியமா தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆல அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் இந்த வீடியோ பார்க்கும் போது செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா ஆர்ட் டேரக்டர் முத்துராஜ் தங்கவேல் அவர்கள் அவருடைய டான்ஸ் தான் அங்கே வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ இப்போ வந்து பலரால் வந்து ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பலரும் அட்லீ என்ன மறுபடியும் நம்ம தளபதி விஜயானந்த அவர்களுக்கு எப்போ வந்து படம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே உங்களுக்கும் அந்த கொஸ்டின் இருந்ததுன்னா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்க அண்ட் நம்ம டேரக்டர் அட்லி அவர்களும் அவங்களுடைய டீமும் வந்து அரபிக் குத்து சாங்குக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா வட்டாரங்களில் நடக்கிற சுவாரஸ்யமான செய்தி

என்ன மாடலிங் இருந்தால் பல்லு பெருசாக இருக்குதுல கோல்கேட் டூத் பேஸ்ட்னு சொன்னேன்னா சரின்னு சொன்னால் மாடலிங்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி வீட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டோம் ஐட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் அந்த ஷூட்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீசை எடுத்துட்டாங்க மீசெலாம் எடுங்க எடுறான்னா எடுத்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன எங்க மீசு இல்லாமல் குறங்க மாதிரி இருக்கேன் நாங்கள் அம்மா இதெல்லாம் வார்த்தைகள் மறக்க முடியாது லைஃப்பில்